வெளிநாட்டில் ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். Hey, my name is Dennis. Dennis, welcome. Okay. Okay. Welcome to Germany in Brussels. Okay, thank you. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு, நின்று காஃபி குடிக்கலாம். ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம புருசல்ஸில் இருக்கோம். ஸோ புருசல்ஸ் நான் சொன்ன மாதிரி ட்ரெயின் இப்போ வந்துடுச்சு. ட்ரெயின் வந்து நம்ம ஏறி இப்போ வந்து ஜெர்மனிக்கு போக போகிறோம். ஜெர்மனியான ட்ரெயின் வந்து அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்குது, அதை வந்து காட்டுறேன். இதில் நம்ம ட்ரெயின், நம்ம ட்ரெயின் இங்கே நிற்கிது பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். ஜப்பானில் புல்லட் ட்ரெயின் இருக்க மாதிரியே இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து பெல்ஜியமில் இருக்கிற புருசல்ஸ் அப்படின்ற ஒரு சிட்டியிலேருந்து நம்ம ஜெர்மனியில் இருக்கிற ஃப்ராங்க்ஃபர்ட்ன்ற ஒரு சிட்டிக்கு நம்ம போக போகிறோம். ரெண்டுமே வேறு வேறு கண்ட்ரி, நம்ம இங்கேருந்து அங்கே வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணி போக போகிறோம். இது இன்டர்சிட்டி ட்ரெயின்ன்றதுனால பாஸ்போர்ட் கொடுத்து தான் டிக்கெட்டே புக் பண்ணி ஆகணும். நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு. ஸோ வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் சீட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்ற உள்ள போய் காட்டுறேன், பார்க்க போகலாம். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அப்டேட் ரீச் ஆகும். என் ஃப்ரெண்டு கிரி ஏறிக்கிட்டு இருக்கோம் பாத்திரா. ஸோ ஒன்னு போட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது, டூனா செகண்ட் கிளாஸ், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ட்ரெயினோட டீடைல்ஸ் இங்கே போட்டிருக்கோம். பிரசல்ஸ் இருந்து ஃப்ராங்க் போகுது, சீட்டிங்ஸ் எதுங்க இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்குன்னு போட்டிருக்காங்க, நம்ம என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் உள்ளே போயிட்டு. ஸோ நம்ம லக்கேஜ் இங்கே இருக்கு, உள்ளே ஏற்ற வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ட்ரெயின் வந்து போர்ட் பண்ணியாச்சு. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால நான் வந்து உள்ளே வச்சுட்டு அப்புறம் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் வந்துட்டேன். இப்போ தான் நம்ம இருக்கிறதா ட்ரெயின் அது. ஓ, கிளம்ப போகுது, டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிரைவர் கேபின் வந்து ஃபஸ்ட்டு பெட்டி, இன்ஜின் இந்த பக்கம் இருக்குது. டிரைவர் கேபினுக்கு பின்னாடி ஒரு சீட்டிங்ஸ் இருக்குது, இந்த பக்கம் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தா புருசல்ஸ் மாதிரி தெரியுதுங்களா? இதை நம்ம ஊரில் ஏதோ முக்கியமான ஊர் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனால் வந்து புருசல்ஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும், சிட்டிக்குள்ளே நிறைய பிளேசஸ் இருக்கு. இந்த ட்ரெயினை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரெயினில் நம்ம என்ட்ரான உடனே இங்கே தான் டோர் இருக்குது. என்ட்ரான இப்படி வந்த உடனே வந்து காமன் ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே டோர்ஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக் டோர்ஸு. கிட்ட வந்தாலே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும், சரி ஓப்பன் ஆகும், நம்ம உள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டிங்ஸ்லாம் வந்து சிங்கிள் சீட்டிங் அப்புறம் டபுள் சீட்டிங் அந்த மாதிரி காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கேபின், ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சு. ஸோ இதுதான் இதுதான் என்னோட சீட்டு. என்னோட சீட் பாருங்க, சீட்டுக்கு ஸ்பேஸ் பாருங்க, லெக் ரூம் வேற லெவலாக இருக்கு. லக்கேஜ் ரெண்டு சின்ன பேக் மேலே வச்சுட்டோம், பெரிய பேக் கிடல அப்படின்ட்டு இன்னொரு சீட்டில் வச்சுருக்கோம். ட்ரெயினே காலியாக தான் இருக்குது, ஒரு பத்து சீட்டு ஃபில் ஆகிருக்கும் அவ்வளோதான். வந்து உட்காந்த உடனே என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி வந்து ஃபுட் டேபிள் இருக்குது. இது இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுட் டேபிள் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கால் வைக்கிறதுக்கு இது, உடச்சிருவோம் போலயே போகிறதுக்குள்ள கால் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் வந்து அதே மாதிரி கோ பேசஞ்சர் இருக்கும், அங்கே ஏதாவது கோட்டு இதை மாற்றணும்னா அந்த மாற்றத்துக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, கோட்டு மாட்டிக்கலாம். அண்ட் வந்து லைட்ஸ், அங்கே லைட்ஸ் அப்புறம் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்ட்டு சீட் நம்பரிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி படிக்கும்போது லைட் தேவைன்னா லைட் ஆன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மேலே வந்து லக்கேஜ் ரேக்கு, அண்ட் கீழே வந்து சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா சாக்கெட் இருக்குது, சாக்கெட்டு. அப்புறம் ரேடியோ கேட்குறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹெட்செட் ப்ளக் பண்ணிட்டோம்னா ப்ரோக்ராம்ஸ் ஒரு பத்து சேனல் மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் ஒர்க் ஆகலை, பின்னாடி சீட்டில் ஒர்க் ஆச்சு. அந்த வால்யூம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த சீட்டு வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா பின்னாடி போகலாம். இந்த அளவுக்கு போகலாம்,
ஸோ லெக் ரூம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. தாராளமாக குழந்தெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் நிற்க வச்சு கூட இது பண்ணிக்கலாம். அண்ட் வந்து சீட்டிங்கு கூட கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் கிளாஸ்ன்றதுனால கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க சீட்டிங்ஸ் எல்லாமே. ட்ரெயினே காலியாக இருக்குது, நாங்கள் தான் இருக்கோம். போய் காட்டுறேன். ஸோ நம்ம ட்ரெயின் மாதிரி சென்டர் ட்ரெயினோட சென்டரில் வந்து காமன் டேபிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் வந்து எங்கெங்கே போகுது ட்ரெயின் அதை பற்றி டிஸ்பிளே இங்கே போட்டிருக்காங்க. ட்ரெயினில் அப்படியே வந்து அடுத்த கம்பார்ட் மூவ் ஆகிற இடத்துல வந்து நமக்கு தேவையான புக்ஸ் இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க நிறைய. இது எம்டியாக இருக்குது. அண்ட் நிறைய ரேக்ஸ் இருக்குது. இது எதுவும் அவங்களோட பர்பஸ்க்கு. இது ஜாயிண்ட் ஆகிற இடம் ட்ரெயின் ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டு. ரொம்ப ஸ்விங் ஆகுது இந்த இடத்துல. வந்து எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட் மாதிரி பார்க்கலாங்க. ஸோ ரெண்டு பெட்டி முடிகிற இடத்துல இன்னொரு பெட்டி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து டோர்ஸ் இருக்குது, ஓப்பன் பண்ணுறதுக்கு, இறங்குறதுக்கு, ஏறுறதுக்கு. நம்ம டோரில் இறங்கணும் அப்படின்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இறங்கணும். நம்ம சாதாரணமாக ஸ்டாப்பில் நிற்கிது அப்படின்னா டோர் ஓப்பன் ஆகாது. நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் இறங்கணும், அதை பிடிச்சி தான் ஏறணும். அண்ட் வந்து இந்த டிஸ்பிளே ஒன்று வச்சுருக்காங்க, இது க்யூட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன டைம் இப்போது, எங்கே எந்த ஸ்டாப் இது அப்படி எல்லாமே க்ளியர் டிஸ்பிளே ஆகுது. ஸோ சூப்பராக இருக்குது, நிறைய இது வச்சுருக்காங்க. அண்ட் வந்து இதில் வந்து டாய்லெட்ஸ் பாருங்க, இது தான் டாய்லெட்ஸு. நம்ம க்ரீன் சிக்னல் இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணலாம். டாய்லெட் வந்து நார்மலாக ஃப்ளைட்டில் இருக்க மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரெஸ்டாரண்ட் இல்லை, இங்கே வந்து சீட்டிங்ஸ் இருக்குது, டபுள் டபுளாக சீட்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ். இவர் தான் டிக்கெட் செக் பண்ணுறவர். எல்லாருக்கும் டிக்கெட் கட்டிட்டு அதில் வந்து கியூஆர் கோட் இருக்கும், ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணிகிட்ருக்காரு.